எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, அதுக்காக நான் இப்ப வந்து ஒரு பேஸ்டிக்கான பேன் வச்சிருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு பேனை. இப்ப நம்ம வந்து பாருங்க, ஒரு 3 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன் நான். இப்ப இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடலாம். பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் போடலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் காலையில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இதெல்லாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக போடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அவ்வளோதாங்க மசாலா. இப்போ நம்ம இந்த நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கோவக்காய் போடலாம். இதில் கோவக்காய் பாருங்கள், நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வதக்கலாம் நம்ம எண்ணெயில். ஆனால் ஹெல்த்து கான்ஷியஸ்க்காக நான் வந்து தண்ணியில் வேக வைக்கிறேன். இது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி கரெக்டாக வத்திடுச்சு பாருங்கள். இது நீங்கள் ரொம்ப வேக வைக்கலாம். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அதனுடைய மருத்துவத்தன்மையெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது வாரத்துக்கு 2-3 நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, நம்ம போட்டுக்கலாம் உப்பு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.